விட்டது. இந்த உண்மைகளின் தடயத்தை வெளியே கொண்டு வந்தது என்று பேர் அமைத்த குழு முகிலன் இதை பற்றி பேட்டி கொடுத்தார். 15 தேதி 12 மணிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்து வருஷம் பூரா ஜெயிலில் இருக்கிற முகிலன், நியூட்ரினோ எதிர்ப்பு இயக்கத்தில் என்னுடைய குழுவில் ஒருவர் ஒரு ஐஜி ஒரு டிஐஜி பேர் அதில் சொல்றாரு, இவங்க முன்னக்கூடிய ஒரு ஏணியை பொருத்தி சிசிடிவி கேமராவை உடைக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ் சுட்டுக் கொள்றது வெளியே வரக்கூடாதுன்னு. இந்த முகிலன் இந்த அறிக்கை கொடுத்த பிறகு ராத்திரி நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ல மதுரைக்கு புறப்படுறாரு. மிட்நைட் 1:10 வரைக்கும் அவருடைய போன் அவைலபிளா ஒர்க் பண்ணிச்சு. அது பிறகு தெரியல இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. முகிலன் 1 என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது அடைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். முகிலன் காணாமல் போனதுக்கு ஸ்டெர்லைட் நிர்வாகமும் தமிழ்நாடு போலீஸும் தான் காரணம். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு விட்டது. என்ஜிடி தீர்ப்பை டோட்டலா தூக்கி எறிஞ்சிட்டு அற்ப தொட்டில ஜஸ்டிஸ் நரிமனும் ஜஸ்டிஸ் நவீன் சின்ஹாவும் நான் வாதம் எடுக்கிற போது ஜஸ்டிஸ் நரிமன் நவீன் சின்ஹாவிட்ட என்னை பத்தி சொல்லிட்டே இருந்தாராம். மற்ற வக்கீல்கள் சொன்னாங்க நான் தான் பதறி போய் கருட்டிட்டு இருக்கிறேன். என்ஜிடி தீர்ப்பை திருப்பி குப்பையில போட்ட ஜஸ்டிஸ் நரிமனுக்கு ஜஸ்டிஸ் நவீன் சின்ஹாவுக்கு தமிழ்நாட்டின் 1,00,000 மக்கள் சார்பாக தலை வணங்கி சுப்ரீம் கோர்ட் இருக்கிற திசை நோக்கி நீதி இந்த நாட்டில் காப்பாற்றப்படும், ஜனநாயகம் இந்த நாட்டில் காப்பாற்றப்படும், நீதிபதிகள் மக்களை காக்கின்ற தெய்வங்களாக மக்கள் கருதுகிறார்கள். ஹைகோர்ட்டுக்கு போட்டாங்க, விட மாட்டோம், ஆலையை என்னாலும் திறக்க விட மாட்டோம், ஒருவேளை தீர்ப்பு வேற விதமா வந்தா என்ன செய்யறதுன்னு அப்படியே படுத்து கிடந்தேன். அதனால தான் உங்களை 11 மணிக்கு கூப்பிட்டேன். நீதி வென்றது. அதிமுக அரசின் இரட்டை வேடம் கரைந்தது. கொலைகார ஸ்டெர்லைட், உயிர்களை பறிக்கிற ஸ்டெர்லைட், கோடிக்கணக்கில் பணம் கொடுத்த அரசியல் கட்சிகளை தன் வலைக்குள் வீழ்த்திய ஸ்டெர்லைட் நிர்வாகம் நீதிக்கு முன்னால் வண்டியிட்டு தோற்றது. நீதி வென்றது. மக்கள் 100 நாள் போராடினார்களே,